எல்லாருக்குமே வணக்கம். நம்ம நோபல் ஷாப்பிங் சேலத்துல இருந்து பேசுறோம். நம்ம பாக்குற வெவ்வேறு யூடியூப் எல்லாருமே நமக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்க போறேன். ஒரு ஜீரோ கிராவிட்டி ரிலாக்ஸர், அதாவது ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட் இது. இதை வந்து உங்களுக்கு ரெக்லைனர் ஷோபா, அவள் 20,000 to 30,000 கொடுத்த ரெக்லைனர் ஷோபா வாங்கினா எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதே அளவுக்கான ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்ல நீங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்லைனர் ஷோபா சேர் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள். இது வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். கார் டிக்கியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார் பெயின் இருக்கிறவங்க ப்ளஸ் நீ பெயின் இருக்கிறவங்க சேரில் வந்து ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணுறது ஈஸி தான். இப்போ நீங்கள் ரெகுலர் ஷோபா வாங்கி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அது மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும், எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே தான் எல்லாரும் உட்கார மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது, நம்ம விருப்பப்பட்ட இடத்துக்கு எடுத்து போயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மொட்டை மாடியாக இருக்கட்டும், பால்கனியாக இருக்கட்டும், இல்லை ஃபார்ம் ஹவுஸ் வீட்டில் பார்த்து தோட்டத்தை பார்த்துக்கணும், அங்கே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, இல்லை மளிகை கடை, பேக்கரி, டீ, இந்த மாதிரி பார்த்து டீ கடை, உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி கம்பெனி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் டைத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ நார்மலாக சேர் ஒரு பிளாஸ்டிக் சேரில் வந்து நீங்கள் எப்படி உட்காரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோபாவில் உட்காருங்க, பிளாஸ்டிக் சேரில் உட்காருங்களா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ ரொம்ப நேரமும் இதே பொசிஷனில் உட்கார முடியாது, அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோபா வாங்கி வீட்டில் உட்கார ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வச்சுருப்போம். ஸோ ஷோபா மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாய்வாக போய் இது அந்தளவுக்கு ஷோபாவில் அப்படி ஹாய் சாஞ்சி உட்காரோம், படம் உட்காரோம், அந்தளவுக்கு வேணும்னாலும் நீங்கள் சேர் மாதிரி இப்படி உட்காந்துக்கலாம், இல்லை ஷோபா மாதிரி வேணும்னா உட்காந்துக்கலாம். இப்படியே இருக்கணும், முன்னாடி பின்னாடி போகக்கூடாது, ஆடக்கூடாது அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் இருக்குது. இந்த லாக் வந்து ரெண்டு சைடில் இழுத்துட்டோம் அப்படின்னா இருந்தால் அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஒரு டிவி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா டிவி பார்த்துக்கலாம், ஒரு பேப்பர் படிக்கிறது, லேப்டாப் மடியில் வச்சு ஒர்க் பண்ணுறது, மொபைல் இப்போ வந்து எல்லாருமே மொபைல் நோண்டிட்டு இருக்கோம், மொபைல் நோண்டது பார்த்துட்டு பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சூப்பராக இருக்கும். இல்லை தூக்கம் வந்துடுச்சு நம்ம பெட்டில் படுக்க மாட்டோம் இதிலே படுத்துவோம்னா அப்படின்னா கூட நீங்கள் அழகாக அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே பின்னாடி சாஞ்சிங்க அப்படின்னா வச்சுங்க பெட்டு மாதிரி அழகாக படுத்துக்கலாம். நீங்கள் பெட்டில் படுத்து தூங்குறீங்க அப்படின்னா புரண்டு புரண்டு படுப்போம், சரியாக தூக்கம் வராது. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதை படுத்து கண்ணை மூடுறீங்க அப்படின்னா உங்களை மறந்து நம்மளே தூங்கிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். மெய்யாக பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஜீரோ கிராவிட்டி சேர்னாலே பேக் பெயின், பாடி வெயிட்டுங்கிறது இல்லாத தான் ஜீரோ கிராவிட்டி சேர். இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், பேக் பெயின்ங்கிறது கண்டிப்பாக வராது. இப்போ வயசானவங்க உட்காந்துருப்பாங்க சேரில், காலை தூக்கி வச்சுட்டு போயிடுச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டூல் ஒன்று போடுறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக லெஃப்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கால் மேலே வரும். இதனால ரெக்லைனருக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் சொல்ல வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரெக்லைனர் ஷோப் வந்து 20,000 to 30,000 பணம் ஒரு பிரச்சனை இல்லைனாலும் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெக்லைனர் வந்து கால் பகுதி மட்டும்தான் மேலே வரும், ஆனால் முதுகு பகுதி வந்து பின்னாடி போகாது, சாய முடியாது, உட்காந்துட்டு கால் தூக்கிக்கலாம். இதுதான் ரெக்லைனரோட கான்செப்ட். ஆனால் நம்மளோட சேரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா கால் நீங்கள் மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக் பாடி பின்னாடி போகும். இப்போ அந்தளவுக்கு பார்த்தா சூப்பராக சாய். அதனால பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்ல ஒரு ரிலீஃப். பேக் பெயின் இருக்கவங்க, நீ பெயின் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து இது கிடைக்கும். உங்களுக்கு வயசானவங்க பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரி பண்ணவங்க, சேரில் உட்காந்து எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கிறவங்க, படுக்கிறது கஷ்டமாக இருக்கும், பெட்டில் படுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா கூட இதில் வந்து அழகாக உட்காந்து அப்படியே சாஞ்சி அழகாக தூங்கிக்கலாம். புரண்டு படுக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வராது, அப்படியே படுத்து நைட்டு ஃபுல்லாக தூங்கினாலும் இது இப்படியே தான் தூங்கிட்டு இருக்கீங்க. நமக்கு தூக்கம் வேணாலும் நம்ம பறந்து படுப்போம், ஆனால் இதை படுத்து வந்து தூங்கிடுவோம், அவங்க பறந்து படுக்கவே தேவையில்லை. பெட்டில் படுத்துங்கிற அவசியம் இதே படுத்து தூங்கிக்கலாம். உங்களுக்கு பெட்டில் படுத்திங்கனாலே இப்போ புதுசாக பெட்டில் படுத்திங்கன்னா சில பேர் தூக்கம் வராது, முதுகு வலி வர ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. இதில் அவ்வளோ சூப்பராக சொலுசாக இருக்கும். அதே மாதிரி இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பு, இரும்பு பைப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து ஏறி தாராளமாக உட்காரலாம், நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும், உட்கார உட்கார கீழே போகும், உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸ்ட்ராங்கான பைப்பு, பவுடர் கொட்டிங்க துரு பிடிக்காது. இது வந்து காட்டனில் இருக்கிறதுனால பாடி ஹீட் ஆகிறதுக்கு பாடி ஹீட்டே ஆகாது உங்களுக்கு. ஃபுல்லாக ஸ்பாஞ்சு குஷன் டைப்பில் இருக்கும். சோஃபாவில் எப்படி படுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அழகாக பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஓரப்பத்தில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம், வெளியில் போகிறீங்கனால காரில் வச்சு எடுத்து போய்க்கலாம், எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லா வயசு தரப்பட்டவங்களுக்கும் இதை பயன்படுத்த முடியாது, யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து கலர் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, இந்த ஒரு கலர் மட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல லெட்டர்ஸ் இருக்கும், இது ஒரு கலரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே கிடைக்கும், உங்களுக்கு துணியும் கிடைக்கும், செப்பரேட்டாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கலர், இதே கலரில் சேர் இருக்கு. இது இல்லாமல் இந்த மாதிரி ரெட் கலர்லையும் இருக்குது உங்களுக்கு சேர் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில். இது இல்லாமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மெரூன் கலரு, இது ஒயிட் ரவுண்டில் இருக்கும், இது ப்ளூ கலர் ஒயிட் ரவுண்டில் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்னென்ன கலர் வேணுங்கிறது நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் வெளியே வாங்குறவங்களுக்கு 5,500 கொடுக்குறோம். நம்ம நோபல் ஷாப்பிங்கில் வாங்குறவங்களுக்கு வெறும் 3,990 சவுத் இந்தியா மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுக்குறோம். டெலிவரி எல்லாமே ஃப்ரீ தான். எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா
வீட்டுக்கே டெலிவரி வந்துடும்.